Hi friends, welcome back to Kovai Marmagal Kitchen. இன்னைக்கு வீடியோல தேங்காய் பால் சாதம் செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் ஆயிலும் ஊத்தி இருக்கேன். இப்போ பிரியாணி இல நம்ம இதல போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் 3 கிராம்பு கொஞ்சமா கல்பாசி கொஞ்சம் ஜீரகம் இது போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து அப்படியே வதக்கிட்டுக்கலாம் ஒரு 3 பச்சை மிளகாய் நீட்டமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமா இந்த அளவுக்கு வரல அளவுக்கு இப்படி எடுத்தா போதும் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் புதினா இப்ப நம்ம இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நிறைய தேவையில்லை பிரியாணிக்கு போடுற மாதிரி தேவையில்லை 1 ஸ்பூன் போட்டா போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் பாஸ்மதி அரிசி கழுவி ஒரு நல்ல வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் நான் வந்து 1/2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி தேங்காய் பால் வந்து நம்ம இதுக்கு 1/2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம தண்ணி ஊத்தாம தேங்காய் பால் தான் ஊத்துறோம் இப்போ நம்ம அரிசி போட்டோனே லைட்டா வதக்கிக்கலாம் இப்போ நான் 3 டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 டம்ளர் அரிசிக்கு இத சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ கலந்து உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு இப்போ அது வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிரலாம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கானு இன்னும் கொஞ்சம் வேகணும் திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிரலாம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்திருச்சு வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம ரொம்ப கிளறக்கூடாது ஏன்னா பாஸ்மதி அரிசி வந்து உடஞ்சிரும் அதனால இப்போ நம்ம வந்து வெந்திருச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சூடாக இருக்கும் போது கிளற வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிம்லேயே வச்சு தான் இது வந்து வேக வைக்கணும் இது வெந்திருச்சு டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி இப்போ லாஸ்ட்டாக ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம விருப்பப்பட்டால் தான் அது லைட்டாக நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு கோல்டு கலராக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இது கோல்டு கலராக வறுத்தாச்சு நம்ம தேங்காய் பால் சாதத்தில் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக ஓகே முந்திரி பருப்பு வறுத்து தேங்காய் பால் சாதத்தில் போட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்